ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். இதான் வீடு, இறங்கிக்கங்க. ஆ, சீசனுக்கு எவ்வளோ பலாப்பழம் கிடைக்கும் அண்ணா? இது மாமரம் அண்ணா. ஆ, பொண்ணு பார்க்க வந்தால் முதல்ல தெரியறது இதுதானா? முதல்ல பொண்ணை பார்ப்போம், வாங்க போகலாம். ஆ, வாங்க. மாதவம்மா அவங்க வந்துட்டாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஆ, இங்கே யாரும் இல்லையா மகளே? அட, இன்னும் நீங்கள் யாரும் ரெடி ஆகலையா? என்ன மாதவியம்மா நீங்க? அட, உங்க பொண்ணு கூட ரெடி ஆகலையா? இல்ல. அட, அண்ணா இங்க இருக்கும்போது போது பொண்ணு பாக்கறதலாம். அட, உங்க அண்ணன் போனே எடுக்கல. இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எப்பவும் வலியதான். நானும் போன் பண்ணி பார்த்தேன். ஆ, இங்க பாருங்க மாதவியம்மா. சே, இங்க பாரு பாப்பா. சே, இங்க பாருங்க. பையன் மும்பைக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணணும். இன்னைக்கு இது 14th வீடுதான். இது முடிஞ்சுச்சுன்னா லஞ்ச் பிரேக். அப்புறம் இது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சம்பந்தம் தான் இது. எல்லாம் நான் போன் பண்ணி சொன்னேன்ல. நானும் சொல்லிருக்கேன்ல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அண்ணன் இருக்கும்போது வரணும்னு. ஆமா, இல்லனா அதுவும் அவனுக்கு ஒரு சங்கடமா இருக்கும். அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் நேரத்துல வீட்டுல இல்லாதனால தான் தங்கச்சிக்கு வந்த நல்ல ஒரு சம்பந்தம் நடக்காம போச்சுன்னா அவன் மனசு சங்கடப்படதானே செய்யும். அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும்ல. தங்கச்சி முகத்துல சந்தோஷத்தை பார்க்கத்தானே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவன் இப்படி கஷ்டப்படுறான். ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நான் அவங்க கிட்ட போய் பேசுறேன். சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்ததால அவங்களுக்கு சாப்பிட ஒன்னும் தயார் பண்ணல. பாருங்க, வீட்டுல பழைய சிப்ஸ் பிஸ்கட் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் டீன்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வாங்க. இந்த பொண்ணு பாக்குறேன்ற சடங்குக்காகத்தான் பெரியவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. படிச்சிட்டு இருக்கியாமா? எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். ஆ, அப்ப வேலை கன்ஃபார்ம். இனி
பணம் சம்பாதிச்சு பெரிய என் பேக் ஐயோ சாமி தானே கடைக்குள்ள பாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ முதலாளிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நீங்க போலீஸ் கிட்ட சொல்லுங்க. எதுக்கு? போனது போயிருச்சு. 10 நிமிஷத்துக்குள்ள பணம் எல்லாம் போய் சேர்ந்துரும். இங்க பாரு, முதல்ல நம்ம முதலாளியை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவோம். அதை தவிர எனக்கு வேற எந்த யோசனையும் வரல. நீ இப்படி டென்ஷன் ஆகாத. முதலாளி கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவாரு. அங்க பாரு முதலாளி. முதலாளி உங்களை பார்க்கதான் வந்து நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒழுங்கா என் பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இவனுங்க எல்லாம் நம்பவே கூடாதுன்னு. இது கேம் தான். நீங்க என்ன சொல்றீங்க முதலாளி? என்ன காசை திருடிட்டு தப்பிச்சு போலாம் பாத்தியாடா? முதலாளி நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போடா கூட்டு காலவாளிங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடுவீங்க. சொல்றா எங்கடா என் பணம்? ஒழுங்கா உன் கோட்டாளிகள்ட்ட சொல்லி அந்த 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு இங்க வர சொல்லு, இல்லன்னா இவன் திருட்டு பய ஜெய்சங்கர்னு ஊருக்கே பரப்பி வச்சிடுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து. கால அவகாசம். எனக்கு நாளைக்கு என் பணம் வேணும், இல்லன்னா உன் தங்கச்சி கல்யாணம் இல்ல உன்னோட கருமாதி தான் நடக்கும். புரிஞ்சுக்க. உனக்கு ஞாபகம் இருக்குதா மாதவி, அந்த காலத்துல நாம இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகம். அதான் இந்த கல்யாண செலவை பத்தி யோசிச்சு நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கியா? மனுஷன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. எனக்கு நாளைக்கு என் பணம் வேணும், இல்லன்னா உன் தங்கச்சி கல்யாணம் இல்ல உன்னோட கருமாதி தான் நடக்கும். காசு பணம் எதுக்கும் பணம் வேணும்.
நீ நம்ம சேதுவை போய் பாரு, கோடீஸ்வரன் தான். ஒரு உதவி கேட்டு அவங்கிட்ட போறது அவனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அவன் பிசினஸ்ல கோடி கணக்கா வருது. நாம அவங்கிட்ட உதவி கேட்கறதுக்காக அவன் கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பான். வீட்டை பத்தி யோசிக்கும் போதுதான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு சதானந்த முதலாளி கிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாதானப்படுத்துறேன். நீ எதுக்குதான் போறேன்னு யாருக்கும் வீட்டுல சந்தேகம் வரக்கூடாது. வெளியே யாருக்கும் தெரிஞ்சுக்கவும் வேணாம். கல்யாணம் முடிவு பண்ண தங்கச்சி ஒன்னு வீட்டுல இருக்கு. கல்யாணத்தை நடத்துறத விட அதை நிப்பாட்டுறது ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அப்ப போலாம். பின்ன போக சென்டுக்கு ஒரு 10,000. கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்ற. நீ கொஞ்சம் அந்த கல்லெடு. திடீர்னு உங்களுக்கு எந்த கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு? வேலை எல்லாம் எதுவும் கிடைக்கலமா? டெஸ்ட், இன்டர்வியூ இதையெல்லாம் தாண்டிட்டுனா ஒரு வேலை கிடைக்கும். 2-3 நாளைக்குள்ள நான் திரும்ப வந்துருவேன். அம்மா, நம்ம பெரிய அண்ணன் சிட்டில எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? ஏன் நீங்க அவரை பார்க்க போறீங்களா? நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? எப்படியும் நான் டெஸ்ட் எழுத சிட்டிக்கு போறேன்ல, தெரியாம கூட முன்னாடி போய் நின்ற கூடாதுல்ல? அதான் இல்ல, பார்த்தாலும் நான் பேச மாட்டேன். அப்படி இல்ல, நீ போய் பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு? இந்த அம்மா தானடா சொல்றேன், போனதெல்லாம் மறந்துடுறா. 10-15 வருஷம் முன்னாடி இங்க இருந்து போனவன் தாண்டாவன். ஆள் அடையாளமே மாறி இருக்கும். என் கையில அவனோட பழைய போட்டோ இருக்கு, இரு நான் எடுத்துட்டு வரேன். எதுக்குமா இந்த போட்டோலாம்? அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, யாரு முன்னாடியும் தலை கூடியாத இந்த நாவை தான் எனக்கு பிடிக்கும். நமக்கு நம்ம மானம் தானே பெருசு, அப்படித்தானே? இந்த இத வச்சுக்கோ. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. வேணாம்னா போ. இருங்க இருங்க, எப்படியும் அந்த ஊருக்கு தானே போறேன். இது பேக்கோட ஒரு சைட்ல கிடக்கட்டும். வரேன், வரமா. அப்படியே சொல்லிருவேன். ஜோசியர் விநாயகம் பணிக்கர், ஜோதி சாஸ்திரத்தை அரைச்சு சாப்பிட்டு ஒரு மேதான். ஓஹோ, பார்த்த சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் பார்த்ததை சொல்லிடுவேன். ஓ, முக லட்சணத்தை வச்சு சொன்னா நீங்க ரொம்ப திறமசாலி. உங்க பேர் என்ன? ஜெய்சங்கர். உங்க பேர்லயே ஒரு ஜெயம் இருக்கே. பேர்ல மட்டும்தான், வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, தோக்கிறது ஜெயிக்கிறதுக்கான முன்னோடிதான். இருக்கட்டும், நட்சத்திரம் என்ன? பூசம். போதாதா? உங்க நட்சத்திரத்துக்கு இனிமே நல்ல காலம் தான். பாரு, சினிமா போட்டிருக்காங்க பாரு பாரு. இந்த 1 ரூபாயை வச்சுதான் பூ விழுந்தா பூ பாதை. ரஜினிகாந்தோட சினிமா. 4 காசு இல்லாம சுத்தி திரிஞ்ச ஆளு 1 ரூபாயை வச்சுக்கிட்டு கோடீஸ்வரன் ஆன கதை தான் சிவாஜி. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. என்ன தெரியல, அடிக்கிறது ஒரு கேப் விட்டு அடிக்கலாம். இல்ல, ஆ
அந்த பக்கம் தள்ளியா. வணக்கம். பொருளாதார ரீதியா என்ன சந்தோஷப்பட வைக்க போற மா நகரம், உன்னை என் கண்ணால கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே இருக்கேன். அங்க பாருங்க. வெல்கம் டு தி கிரவுண்ட் ரியாலிட்டி ஷோ. என் பேர் வர்ஷா. தனி நபரை அவங்க பயணத்துல அறிமுகப்படுத்துற ஏசியா விஷனோட கிரவுண்ட் ரியாலிட்டி ஷோட எபிசோடுக்கு வரவேற்கிறேன். பழைய பாத்திரங்களா வாங்கிக்கிறோமா? பேப்பர் பேப்பர் பேப்பர். உனக்கு எப்பவும் இதே தான் வேலையா? ஓட்டணும் இவனை ஏத்துங்க. அவனை நான் பாத்துக்கிறேன், எல்லாரும் கிளம்புங்க. நடக்கும் பாரு.
போலீஸ் ஸ்டேஷன் தாம்பரம். ஐயோ அம்மா, இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்லையா பாரு, சாப்பிட நிறைய வந்திருக்கு. ஆமா நிஜமாமா, போய் எடுத்து வை, போடு, போய் எடுத்து வைக்கிறேன். இல்லையா சுத்தி பாக்குற, அது நான் ஒருத்தர பேசிய கழட்டு. இல்ல அது பேசிய கழட்டுடா, என்னடா துமுறா? இல்ல சார், ஒரு பயத்துலதான், என் அப்பாவும் போலீஸ்காரர்தான், அதனால போலீஸ் ஸ்டேஷனை பாக்கும்போது இப்பவும் அதே பயம். அப்படி பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. இது ஒரு மாடர்ன் போலீஸ் ஸ்டேஷன் ஆக்குற கடுமையான முயற்சியில தான் நாங்க இருக்கோம். போலீஸ் மக்களோட நண்பன் தான். ஒரு நண்பன் கிட்ட இன்னொரு நண்பன் என்ன வேணும்னாலும் சொல்லலாம். அதை மட்டும் எடுக்க கூடாது, அது மட்டும் சொல்லக்கூடாது. நீ வந்த விஷயத்த சொல்லு. நான் கிருஷ்ணபுரத்துல இருந்து வரேன். வந்துட்டு போ. இப்ப இங்க கொண்டு வந்த சேது, ஆமா கிரிப்புல சேது, அவரு என்னோட உன்னோட என்னோட யாரும் இல்ல, யாரும் இல்லையா? அது என்னடா ஒரு பதட்டமும் தடுமாட்டோம். இல்ல அவரு எனக்கு அண்ணன் முறையே வரும். அப்புறம் எதுக்கு நிக்கிற? வாங்க. வேண்டாம், வேணும், வேண்டாம், வேணும், வேண்டாம். கீரிப்பிள்ளையோட தம்பி தானே? இல்ல ஆமா, இல்ல சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். இங்க பாருங்க சார், உதவ வாங்கி செத்துருக்குதாங்க. நல்லா இருக்க? நல்லா இருக்கு. டேய், நீ என்ன அப்படியே லாக் பண்ணி ஜீப்ல தள்ளின பாரு, செம ஒரிஜினலா இருந்துச்சு. ஆனா நான் உங்களுக்கு கண்ணு காட்டினேன், கண்ணு காட்டுறேன்.
இங்க பாரு, சீக்கிரம் ஆன் பண்ணு. இதுதான் தத்தன் சார். பார்த்தல, பிசினஸ்லயும் அரசியல்லையும் எல்லா சூழ்ச்சியும் தெரிஞ்ச ஒரே ஆள் தான் தத்தன் சார். மங்களாபுரத்துல இருந்து இந்த சிட்டிக்கு வந்து பணம் சம்பாதிச்சவர் தான் தத்தன் சார். அங்க டெல்லி வரைக்கும் பணம் வீசி எறிஞ்சு சம்பாதிச்சதுதான் இந்த விவசாய நகரத்துல கிடைச்ச ஒரு எம்எல்ஏ சீட். அந்த தத்தன் சாருடைய லெப்ட் ஹேண்டு தான் இந்த கீரி புள்ள சேது. அவரோட பாதுகாப்பு இருக்கும் போது நம்ம எல்லாருமே சேஃப் தான். எங்கேயும் எப்போதும் எப்படியும் திருடலாம். நான் கிளம்புறேன். சின்ன வயசுல ஊரை விட்டு கிளம்புன என்னோட பெரிய அண்ணன் இப்படி இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க இவ்வளவு பெரிய சமூக விரோதியா இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. டேய் நில்லு. நீ நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி திருடனுங்க கிடையாது நாங்க. நான் உனக்கு விளக்கமா சொல்றேன், நாங்க திருடுற பணம் சமூகத்துக்குள்ளேயே சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீ கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கே, என் கேங்ல இருக்க ரெண்டு பேரு ஒரு வட்டிக்காரன் வீட்டுக்குள்ள போயிட்டு டிங் டாங், என்ன மறந்துடாதீங்க, உன்னை இந்த காலத்திலையும் மறக்க மாட்டேன். படத்தை பார்த்தல, சும்மா வீட்டுல தூசி படிச்சு கிடந்த பணம் எங்களுடைய வேலையால எவ்வளவு பேருக்கு யூஸ் ஆயிருக்குன்னு இப்ப சொல்ற. நாங்க சமூக விரோதியா இல்ல சமூக சேவகரா? இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், பெரிய நாள் எல்லாம் பார்க்க மாட்டேன், கண்டபடி திட்டிடுவேன், ஜாக்கிரதா. அங்கே நில்ரா, நீதான் எனக்கு ஸ்டேஷன்ல ஜாமீன் வாங்கி தந்தது, அதனால ஸ்டேஷன் எல்லையை விட்டு நீ போகவே கூடாது. வாழ்க்கையோட எல்லையில இருந்து நான் வெளியே வந்துட்டேன், ஸ்டேஷனோட எல்லை ஒரு கேடா, போங்கடா. இன்னொரு முயற்சி பண்ணுங்க, பார்க்க வேற அழகா இருக்கா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. போடாங்க, முன்ன சின்ன வயசுல இவனை வீட்டுல வச்சு வேற ஒரு விஷயத்துக்கு வற்புறுத்தான். அன்னைக்கு அவன் விரல வச்சு தொப்புல ஒரு ஓட்டையை போட்டாண்டா, ஏழு நாள் கழிச்சுதான் சுயநினைவே வந்துச்சு. சுயநினைவு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை. மூணால அதுவும் போட்டு விடுங்கடா. வெளியே வா, கைய விடுங்க, தைரியமா இரு, நம்ம பேசுவோம். எனக்கு பேச வேண்டியது உங்ககிட்ட இல்ல, எம்எல்ஏ கிட்டதான். அதுக்குதான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்தேன், வா நம்ம பேசுவோம். இவன் யாருன்னு தெரியுதா? ரமேஷ். ஓ, இவனா அந்த ரமேஷ். இவனுக்கு சார் கிட்ட பேசணுமா? இங்க வாடா, வாடா இங்க. நிறுத்துங்க, எதுக்கு ஒரு அப்பாவியை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க நல்லத்தை ஆக்கிரமிக்கிறேன்னு சொல்லி மக்களை கூட்டுறது இவன் தான். ஓஹோ, அவன் இங்க கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், அங்க நடந்தது நில அபகரிப்பு கிடையாது. அப்புறம் எப்படி 200 ஏக்கர் காடு உங்களுக்கு சொந்தமாச்சு? அது யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, வா நான் கிளியர் பண்றேன். நீ ஒண்ணு சொல்ல வேணாம், இயற்கைய பாதுகாக்க வேண்டிய நீங்களே. என்னடா இயற்க, இந்த பூமி இயற்கையில நீ பொறுக்குமத உருவாக்குறதா? கொஞ்சம் பூமியை நானும் பாதுகாக்க போறேன். பெருசா பேச வந்துட்டா இயற்கை பண்ணம் கட்டிடு. இனிமே இயற்காது இதுன்னு பேசின உயிரோடு எரிச்சிடுவேன், குடும்பம் இருந்த இடம் தெரியாம போயிடும். உனக்கு என்ன பத்தி சரியா தெரியல, இவனை எடுத்துட்டு போய் ரோட்ல போடுங்க. என்ன சிக்கி குரூப் காரங்களோட ஷாப்பிங் மால் இருக்குல்ல,
அதான் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஒருவேளை அங்க ஒரு பிளாஸ்ட் நடக்கலாம், ஒரு வெடி விபத்து. இல்ல சார், அது எங்க மாளோட வேலையும் நடந்துட்டு தானே இருக்கு. அந்த சிகே குரூப் அவர்தையும் நாங்க கேட்டோம், ஆனா அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. என்ன இருந்தாலும் சிட்டிக்குள்ள ரெண்டு மாள் பக்கம் பக்கம் தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள பாசிட்டிவான முடிவு கிடைக்கலன்னா நான் சொன்னது நடக்கும். நீங்க பாத்துக்கோங்க. என்ன மாட்டி விட்டுறாதீங்க சார். அத நான் அப்படி சொல்லிட்டீங்க, எங்களால உங்களுக்கு நல்லதுதானே நடந்திருக்கு. அது உண்மைதான். அப்படின்னா ஈஸ்ட் சர்க்கிள் சிஐய மாத்தணும். நீங்க சொல்றது ஈஸ்ட் எல்லையில தான் வரும். அவ ஆளு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். அவருக்கு பதிலா யார் வேணும் சொல்லுங்க. ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். அடுத்த வாரமே ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் நடந்துரும். நாம சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிற ஒரு அப்பா இருக்காரு, சார்ஜன் சார்ஜன் ஜோசப். இப்ப டிராபிக்ல இருக்காரு, ஒரு ஸ்டேஷனோட சார்ஜுக்காக ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஒரு கூட துணி இருந்தது, அதனாலதான் பழமொழி. அது விளையாட்டுக்காக சொன்ன சார். எனக்கு தெரியும் உன் மனசுல ஒரு கவலை. எதுக்கு? கொஞ்சம் கிளாமரா இருக்க, எல்லா பொண்ணுங்களும் பாக்குறாங்கன்னு தான். எந்த பொண்ணு பார்த்தாங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி. நேத்து நம்ம கார்ல போகல, ஏத்த மாதிரி கார்ல வந்த பொண்ணு என்னை பார்த்தால. அத நான் பார்த்தேன். நீங்க ராங் சைடா போனதும் அந்த பொண்ணு ஏதோ திட்டிட்டு போன. கொஞ்சம் சும்மா இரு, எல்லாம் உன் கவலையை போக்குறதுக்கு நீ சொல்லிக்கிற நியாயம். ஆனா ஒரு விஷயம், நீ என்ன சந்தேகம் மட்டும் பட்ட கூடாது. நான் எப்பயும் தப்பு செய்ய மாட்டேன். இந்த பொண்ணு மைண்ட் பண்ணலன்ற கவலை தானே? இல்ல, இந்த டிராபிக் கூட, இந்த டிராபிக் பத்தி நீ சொல்ல கூடாது. லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி கிடையாது, மிஷினரி கூட தான் நாங்க வேலை செய்றோம். ஹலோ, சிஐ சார்ஜன் ஜோசப். எஸ்பி பேசுறியா சார்? நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்போ டியூட்டில தான் சார். சமல் கட்டி டியூட்டி பேசாம? இல்ல சார், நான் இங்க சொன்னேன். ரெண்டு வாரத்துக்குள்ள உனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இல்ல சார், நீங்க அப்படி பண்றதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. லோக்கல் தான்யா, ஈஸ்ட் சிஐயா. ஆமாயா, அப்புறம் அந்த எம்எல்ஏ தத்தன் சார் சொன்னதுனால்தான் இது உனக்கு கிடைச்சது. அதாவது தத்தன் சார் சில விஷயங்களை கூப்பிட்டு சொல்லுவாரு, அதை செஞ்சு கொடுத்து. சரி சார், தேங்க்யூ. என்னாச்சுங்க? சொல்லு. நான் சிஐ லோக்கல் ஸ்டேஷனுக்கு. அப்ப உங்க டிராபிக் பிளக் மாறிடுச்சா? மாறிடுச்சு. சரி, இந்தாங்க சார் கூலிங் கிளாஸ். தேங்க்யூ. ஹலோ. நல்ல சகுனம் சர்க்கிள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஓ, அண்ணனுக்கு டிராபிக்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது. ஈஸ்ட் சிஐயா. ரியலி? திருடங்களுக்கு பெஸ்ட் டைம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு அந்த ஆளோட பிலாசபி ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு மட்டும் இல்ல, என் சேனல் ஹெட்டுக்கும் தான். அந்த ஆளு சொல்றாரு, சந்தோஷமா இருக்கிற ஆளுங்க எல்லாம் ஒரே மாதிரி தான், ஆனா சங்கடமும் கவலையும் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரீதியில வித்தியாசமா இருப்பாங்க. இந்த வாழ்க்கைன்றது ஒரு நூல் பாலமா. அந்த ஆளும் டிராபிக்ல இருந்திருக்கலாம். ஹலோ, அது யாரா? என் புது கேர்ள் ஃப்ரெண்ட். இவனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டா? நீ என்னடா சொல்ற அப்ப காசு கிடைக்காதா? கிடைக்கும். அந்த ஆளு கூட சேர்ந்தா ஆசைப்படுறத விட அதிகமா கிடைக்கும். ஆனா அது ஒன்னும் நேர்மையான வழியில கிடையாது. மனசாட்சிக்கு எதிராக என்னால எதையும்
செய்ய முடியாதுடா. ஊரே ஓடும் போது நடுவில் ஓடணும்டா. இங்க மனசாட்சி சத்தியம் எதுவுமே இல்லடா. இப்ப நமக்கு முக்கியம் 10 லட்சம் ரூபாய் தான். காசு இல்லைன்னு தெரிஞ்ச முதலாளி கேஸ் கொடுத்துருவாரு, உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் திருடன்ற பட்டமும் வந்துடும். அப்புறம் நீ வாழ்க்கையில ரொம்ப நேசிக்கிற உன்னோட தங்கச்சியோட கல்யாணமும் நடக்காது. அப்படி ஏதோ நடந்தா அம்மாவோட நிலைமை இல்ல அது வேணாம். நீ ஒன்னும் பேசாத. நீ என்ன பண்ணாலும் சரி இங்க காசோட தான் வரணும். இருக்காரு, இந்த கொடுக்குறேன். ஹலோ. ஹலோ தத்தன் சாரா? சார் நான் தான் சேது பேசுறேன். நான் ஒரு 3 லட்சம் ராஜா கிட்ட கொடுத்து விடுறேன். ஏன் இந்த மாசம் ரொம்ப கம்மியா இருக்கு? ஐயோ இங்க பாருங்க சார், இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. முன்னெல்லாம் ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு நம்ம கடைக்கு போனா நிறைய காய்கறி வீட்டு சாமானமும் வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்குல்ல. கடை கடையில மட்டும்தான் பரவாயில்ல சார், வீட்லயும் வச்சிருக்காங்க. செக்யூரிட்டி கேமரா அலாரம். ஓ, திருடனுங்களுக்கு வாழ்க்கையே மோசம் சார். இந்த போலீஸ்ல சில நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அந்த ஈஸ்ட் சிஐ ரொம்ப தொந்தரவுதான். கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். 2 வாரத்துக்குள்ள புது சிஐ வந்துரும். நிஜமாவா சார்? டேய் கைஸ், புது சிஐ வரறா. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஐயோ, ஏதோ ஒரு பரதேசியோட பர்சல பொண்டாட்டியோட போட்டோம். நீ என்ன ஏமாத்திருந்தியாடி பெரியண்ணா? பஸ் கிடைக்கலையா? கிடைச்சது. அப்புறம் ஏர்ல. காரணம்? இப்போதைக்கு ஊருக்கு திரும்பி போவேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஏன்? இனி இருக்கிற காலம் உங்க கூடவே இங்கேயே. டேய், யோசிக்கிற புத்தி கொஞ்சம் லேட்டா தான் வரும்னு சொன்னது சரியா இருக்குல்ல? ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா எந்த பூட்டு வேணாலும் ஈஸியா உடைச்சிடலாம். டேய், என்ன புகழ்ந்தது போதும், முதல்ல வேலைக்கு போடா பண்ணிக்குட்டி. இன்னைக்கு சந்தை இருக்கு, மறந்துடாத. டேய், நீ போகலையா? பிராட்வே சாயங்காலம் தான். பஸ் காசு மட்டும் எடுத்துட்டு போ. அப்படின்னா நீ இந்த அண்ணன் கூட நின்று உருப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டல்ல? ஆமா. ஆமா, ஒரே ராத்திரியில உன் மனசு மாறுறதுக்கு என்னடா காரணம்? அதாவது நான் கவலைப்பட வேண்டாம். செய்யற வேலையில நம்ம சின்சியரா இருக்கணும். இங்க எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க, நாம அதை அடிக்கிறதுக்கு அவங்க பின்னாடியே ஓடுறோம். அது தொழில ஒரு பார்ட் அப்படி நினைச்சா போதும். நீங்க சொன்னது சரிதான். எனக்கு இப்ப எப்படியாவது பிடிச்சு நிக்கணும். திருடனுங்க எப்பவும் பிடிச்சு நிக்கணும்னு சொல்லக்கூடாது, புடுங்கணும்னு தான் சொல்லணும். புடுங்குறேன். புடிச்சு புடுங்குறேன் பெரியண்ணா. ஓகே, அப்போ சந்தோஷமா இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிடு. அதுக்கு முன்னாடி உன் பேரும் நாளும் சொல்லு. போலாம் தேவிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். பாடிகார்ட் முனீஸ்வரனுக்கு ஒரு பால் பாயசம் கொடுக்கணும், மறந்துடாத. அப்புறம் என் அசிஸ்டன்ஸ் எல்லாம் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். நான் நாய் மதன். நான் எம்ஏ தங்கச்சன் பி. என் பேர் இன்ஜினியர் தான், ஆனா பூட்டு உடைக்கிறதுல டிப்ளமா. ரைட்டர் குஞ்சப்பன். பெரிசாலி ஜோப்பன். போதும். அப்புறம் இவன் என்னோட சித்தி பையனா இருக்கனால மட்டும் நான் சொல்லல, இவன் ரொம்ப நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான். அதனால தப்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழிதான். இருந்தாலும் அம்மா தங்கச்சிய பத்தி யோசிக்கும் பிள்ளைங்களை வளர்க்கும் போது அப்பா அம்மாக்கு நிறைய கனவும் எதிர்பார்ப்பும் இருக்கும். அதெல்லாம் நம்ம தப்புன்னு கிடையாது. தோ இவங்க அப்பா இவனை சர்ச் ஃபாதர் ஆகணும்னு நினைச்சாரு, ஆனா திருடனா மாறிட்டான். அதனால என்ன, அவன் குடும்பமே தப்பிச்சிருச்சு. பாரு, மிஸ் கால் வந்திருக்கு. ட்ரெய்னர் தான். ட்ரெய்னரா? தீரிட்டு கலையில நம்ம எல்லாருடைய ட்ரெய்னர் டாக்டர் பெஞ்சமின் டி பிராங்கே. இவருதான் உன்னோட ட்ரெய்னர்.
பூலந்தேவி இவனை மன்னிச்சிரு. ஹாய், குட் மார்னிங் எவரிபடி. பாய், இவன் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கா, என்னோட தம்பி தான். இவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பேர் என்ன? ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் ஜெயிக்கிறதுக்கு சட்டங்களே இல்லாதவன் ஜெய்சங்கர். முகத்துல கேடித்தனம் இல்ல, ஆனா நவரசங்கள் தெரியற முகம். பல கேப் மாதிரி தனங்களை உன் முகத்துல ஒளிச்சு வைக்க நான் கத்து தருவேன். உனக்கு தெரியுமா என்ன, முன்னாடி பால் முகத்துல ஒரு வில்லத்தனம்னு ஒரு புக்கை வெளியிட்டேன். அதை வெளியிட்டப்பதான் இப்படி ஒரு திட்டு பையல நான் பிடிச்சேன். இங்க வரங்களா, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேட்கணும், புரியுத பாரு. அதான் கவனம், அதான் ஒரு திருடனுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தான் குரு பக்தி. அது எனக்கு இருக்கு சார். என்ன முகத்துல டென்ஷன் ராக ஓடுது? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி ஒரு ட்ரைனிங். பரவாயில்ல, ஸ்டூடெண்ட் கிட்ட உளவியல் ரீதியா பழக கத்து வச்சிருக்கிற வாத்தியார் நான். என் கிட்ட படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகுறத நான் விரும்ப மாட்டேன். திருட்டு மூணு வகைப்படும். ஒன்று, பிறப்பிலே திருட்டுப்போத்தி. இரண்டு, சூழ்நிலை திருடர்கள். மூன்று, திருட்டு அடுத்தவன் மேல் சுமத்துவது. ஒன்று, பிறப்பாலேயே திருடன்கிறவன் பிறந்ததுலேருந்தே திருட ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு, ஸ்கூலுக்கு லேட் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட, ஏன்டா லேட்டா வந்தேன் வாத்தியார் கேட்டா, அந்த பையன் தாத்தா செத்து போயிட்டாரு, மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இந்த மாதிரி என் தாத்தாவை நான் கிட்டத்தட்ட 20 முறை சாகடிச்சேன் ஸ்கூல் படிக்கிற காலத்துல. சூழ்நிலையால திருடன் ஆகிறவன் தான் நிறைய பேரு. ஒன்ன மாதிரி அவங்களுக்கு தான் ட்ரெயின் தேவை. நாம இப்போ எங்க போறோம்? நீ டென்ஷன் ஆகாத, ஒரு திருடன் எப்போதுமே சிரிச்ச முகமா இருக்கணும். டிவியில பாத்திருப்பிய, திகார் ஜெயில இருக்கிற சில விஐபிங்க எப்போதும் சிரிச்ச முகமா இருப்பாங்க. பாரு, பஸ்ல போகும்போது நம்ம கூட டிராவல் பண்றவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அவங்களுக்கு உட்கார சீட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். முடிஞ்சா டிக்கெட் கூட எடுத்து கொடுக்கலாம். கோல்ட் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து காசு எடுத்துடணும். ஜட்டி. என்ன ஜட்டியா? அதான் போட்டு ஜட்டி. ஓ, உண்மைய சொல்லணும்னா ஒரு திருடங்கிறவன் ஒரு நல்ல மெஜிஷியனா இருக்கணும். பேச்சாளர் மாதிரி நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். தடகள வீரர் மாதிரி ஓடவும் ஜம்ப் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஐயோ, அங்க ஒருத்த பிக் பாக்கெட் அடிக்கிறோம், புடிங்க அவன. ஏய், நான் இருக்கறப்ப எவட்டவன் பாக்கெட் அடிக்கிறது? டேய், என்னடா பழக்கம் இது? ஏய் ஏய், விடுடா, ஏய் விடுடா. என்னடா இது, யாரு கிட்ட வந்து பாக்கெட் அடிக்கிற? நாம ஒன்றும் பண்ண கூடாது. யாரு கேரிய? நம்ம போலீஸ் போடுறோம். நம்ம போ எங்க? யோ, இது ட்ரெயினிங்கா? செட்டப்டா வந்துருக்கா? இது என்னோட சொந்த பஸ், எம்டிசி.
உங்க யாரு என்ன வேணும்? கேபிள் கம்பெனி. நீங்களா? இருக்க கூடாதா? நிறைய இடத்துல மரம் விழுந்து கேபிள் கட் ஆயிருச்சு. மேடம் போன் பண்ணதால வந்த சந்தேகம் இருந்தா விடுங்க, நான் போயிடுறேன். வேணாம் வேணாம் வேணாம், சீக்கிரம் போ, உள்ள போ. தண்ணி ஆக்சிஜன் இல்லாம மேடம் வாழ்ந்துருவாங்க, டிவி இல்லாம அவங்களால இருக்க முடியாது. நான் இந்த கேபிள் டிவில இருந்து வரேன். ஐயோ, நான் இப்பதானே போன் பண்ணி சொன்னேன். அப்படியா? எங்க கம்பெனியோட சிஸ்டம் அப்படி, கஸ்டமர் போன் பண்ண அடுத்த செகண்ட்ல வந்து நின்றுவோம். வாங்க
தத்தன் சாரோட பொண்ணா? இல்ல, மனைவிதான். ஓ சாரி சாரி சாரி, நான் நினைச்சேன் பிளஸ் டூ படிக்கிற சாரோட பொண்ணா இருக்குமோன்னு. ரியலி சாரி. நீங்க எப்படி யோசிச்சிருக்காம அந்த சேதரவனுக்கு போன் பண்ணி கேளுங்க சார். எல்லாம் கேட்டாச்சு, சிட்டில இருக்கிற எல்லா டீம் கிட்டயும் கேட்டேன். அவங்கள வளர்க்கற என் வீட்டுல அவங்க ஏற மாட்டாங்க. வேணும்னே யாராவது இருந்தோ இது எவனோ வீடு தெரியாம நுழைஞ்சிருக்கான். ஆமா, அந்த பென் டிரைவ்லயும் லேப்டாப்லயும் என்ன இருக்கு? அத ஒண்ணு இப்ப தெரிஞ்சுக்க வேணாம். நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், விஐபிங்க வீட்டுக்கு போய் திருட கூடாதுன்னு. டேய், அவங்க கேஸ் போடுவாங்கல்ல. அப்புறம் எங்க தான் போய் எடுக்கிறதுன்னு சொல்லுங்க. டேய், தினக்கூலி வாங்குற ஏழைங்க வீடு இருக்குல்லடா, அங்க போய் திருட வேண்டியதானே. அவங்க கேஸ் போடல, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இத பத்தி நீ என்ன சொல்ற? இல்ல, என்னோட சஜஷன் தத்தன் சார்னு சொல்றது நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் தானே. கேட்டு தெரிஞ்சுக்கங்கடா, மேல சொல்ற. இல்ல, அவர் இல்லன்னா நம்ம எல்லாரும் உள்ள போயிருவோம். அதனால அவர் மேல இருக்கிற ஒரு நன்றி எப்பவும் இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். கபடி விளையாட என்ன விளையாடுறீங்களா? சாரி சார், நான் இப்ப டியூட்டில தான். நீங்க சொன்னீங்கன்னா உன்ன சும்மாவா டிபார்ட்மெண்ட்ல முட்டாள்னு கூப்பிடுறாங்க. உன் வீட்டுல எப்படி சமாளிக்கிறாங்க? வீட்டுல எல்லாருக்கும் என் மேல பயம் தான். என் பையனு பயம் முடியா பின்னாடி நீங்க இங்க சிஐயா வந்தது எங்களோட புண்ணியம். நேரம் கிடைக்கும் போது வீட்டு பக்கம் வாங்க. நீங்க டிராபிக்ல இருந்து மாறிட்டீங்களா? அந்த ஜுவல்லரி திருட்டு திருடன பத்தி ஏதாவது தகவல்? தூக்கிடுவேன், அவன் எங்க போய் ஒளிஞ்சாலும் தூக்கிடுவேன். எப்படியும் இந்த சர்க்கிள்ல இன்னொரு திருட்டு நடக்கும். அம்மா, நல்ல வீசுடி, போய் உட்கார்றேங்க. கர்த்தரே, இது காஞ்சா கருப்பாயிடுமே. மொத்தமா கருப்பா இருக்கிறதுனால தெரியாதப்பா. வாய் முட்டுறான், என் கிளாமர் போனா அவ்வளவுதான். நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சரியாயிடும். ஆனா கொஞ்ச நாள் பிடிக்கும். கொஞ்சம் சும்மாறா. மார்க்கு மாறதுக்கு நாட்டு மருந்துல ஒரு வைத்தியம். அதெல்லாம் ஒண்ணு சரி வராது. இது மாறணும்னா பிளாஸ்டிக் சர்ஜரி தான். பிளாஸ்டிக் சர்ஜரிக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குப்பா. கொஞ்சம் சும்மா இருக்கியா?
அந்த திருடன் எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் தூக்குவேன். அதுக்கு அந்த ஆளை பிடிக்கணும்ல. இது அவனேதான். அன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்ல அவனை பாக்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இது உங்க போலீஸ்காரங்க எப்போ சொல்றதுதான், திருடன் கிடைக்கலன்னா கிடைக்கிறவன தூக்குறது. ஆனா கிரிமினல்ஸ் ரீட் பண்றதுல எனக்கு தப்பு நடந்தது இல்ல. அந்த ஆளு ஒரு பக்கா ஜென்டில்மேன் தான் எனக்கு தோணுது. உனக்கு அப்பலாம் தோணும். டேமேஜ் ஆனது ஏன் முடிஞ்சதுனா ஐசங்கடி. அதுக்காக ஒரு அப்பாவிய மாட்டி விடுறதா? ஆமா, அந்த ஆளு அப்பாவின்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒன்னும் இல்ல. அட போங்கக்கா. வெல் டன் மை பாய், வெல் டன். திருடுறதுக்கு மட்டும் இல்ல, தப்பிக்கிறதுக்கும் நீ கத்துக்கிட்ட. உன்னுடைய இவ்வளோ நாள் வேலையில நானும் சாட்டிஸ்ஃபைடு தான். இதெல்லாமே ஒரு சின்ன சிட்டிக்குள்ளேயே முடிக்காம கொஞ்சம் வைடா பண்ணணும். நீ எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாலிபன் பாத்திருக்கியா? இல்ல. அதுல எம்என் நம்பியாரோட கொள்ளக்கூட்டம் ஜப்பான்ல கூட இருக்கு. அது மாதிரி நீயும் உலகம் சுற்றும் வாலிபனா மாறணும். போன் எனக்கு வேணா, நீ எடுத்துக்க. ஹலோ ஜெயா, நான் தாண்டா. என்னம்மா? நம்ம வீட்டுக்கு உடனே வா. குடிங்கம்மா. என்ன ஏதுன்னு நேர்ல வந்தேன்னு சொல்றேன் அண்ணா. உடனே கிளம்பி வரணும் சரியா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்படி எல்லாம் சீக்கிரம் வர முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை கம்பெனி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. அதை விட முக்கியமான வேலை இது. நாளைக்கு நீங்க இங்க வரணும். ஒழுங்கா சொல்லிட்டேன், நீ கண்டிப்பா இங்க வரணும், இல்லன்னா நாங்க அங்க வந்துருவோம். இல்ல பாப்பா. என்னமா? உன் அண்ணா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அம்மா, சஸ்பென்ஸ் லீக் ஆக கூடாது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் படிக்கும் போது தான் அவருக்கு தெரியணும். அவருக்கு எஸ்ஐ செலக்ஷன் கிடைச்சது. சந்தோஷத்துல அண்ணா அதிரணும். அம்மா, இதோ வரேன்டா. என்னமா, என்னாச்சு? எனக்கு ஒன்னும் ஆகல. ஏய், அது கொஞ்சம் குடு. என்னமா? கங்கிராச்சுலேஷன்ஸ். ஏய், விஷயம் என்னன்னு சொல்லு. படிச்சு பாருங்க. இந்த ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்ன இவ்வளவு தூரம் வர சொன்னீங்க? நாங்க எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னது இது? போலீஸா போறேன் அண்ணா. ஐயோ மகனே, டேய் மகனே. அண்ணா, ஏன் இந்த தண்ணி கொஞ்சம் எடு மகனே. என்னடாச்சு உனக்கு? சந்தோஷத்துல துள்ளி குதிப்பேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி விழுவேன்னு நினைக்கல. உனக்கு என்னடா ஆச்சு? எஸ்ஐ ஆனதுக்கு அப்புறம் திருடன் புடிக்கறத நினைச்சு டென்ஷன் ஆயிருப்பாரு. திருடன்களுக்கு நல்ல உதவி கொடுக்கும். ஐயோ, இது சரி வராது, இது சரியா வராது. முன்னாடி மாதிரி கிடையாது. இந்த போலீஸ் வேலைங்கிறது ரொம்ப ரிஸ்கான வேலைதான். இப்ப இருக்கிற திருடனுங்க கையில கம்பு கத்தியெல்லாம் கிடையாது, துப்பாக்கியும் பாம்பும் வச்சிருக்காங்க. எத்தனை போலீஸ்காரங்க தினமும் குண்டடி போட்டு சாகுறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, இந்த போலீஸ்காரங்க ஒரு மாசம் சம்பாதிக்கிற பணத்தை இந்த
ட்ரைனிங் ஆயிச்சு கிட்டேன்னு இல்லை, ஒரு பிரதர் கிட்ட சொல்ற மாதிரி சொல்லு. என்ன பிரச்சனை என்ன? மறைச்சு வைக்க வேண்டாம். சொல்றேன் சார். உன்னை அரெஸ்ட் பண்ணுறக்கு ஆர்டர் போடுறதான் இப்போ நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் செய்ய வேண்டிய கடமை. ஆனால் உன்னை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக்க நான் முடிவு பண்ணிட்டேன் சார். அப்போ இருந்த சூழ்நிலையில் சிட்டிக்கு வந்து வேற வழி இல்லாமல் நான் அந்த ஒரு பேசிக் தான் என்னை இந்த முடிவு எடுத்து வச்சிருக்கு. காட்டு யானையை பிடிக்க கண்டிப்பாக கும்கி யானதாக வேணும். 1945ல ஸ்காட்லாந்து யார்ல ரெண்டு பிரபலமான குற்றவாளிகளை ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு அங்க இருந்த போலீஸ் சீஃப், அதுவும் பார்லிமெண்டோட பர்மிஷனோட. அப்புறம் என்னாச்சு, ஒரே ஒரு மாசத்துக்குள்ள லண்டன்ல இருக்கிற எல்லா குற்றவாளிகளையும் திருடனங்களையும் அவங்க பிடிச்ச ஜெயிலில் அடைச்சாங்க. குற்றங்களுடைய பிரச்சனைகளுடைய ஆரம்பங்களை தெரிஞ்சவங்களுக்கு அதோட அடிவாரத்தை அழிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஊர்ல இருக்கும்போது உன்னோட 10 லட்சம் ரூபாய தத்தனோட அடியால் எடுத்துட்டு போனதும், சேதுராமன்கிற உங்க பெரிய அண்ணாவை பார்க்க போனதும், அவன் சங்கத்துல சேர்ந்தது எல்லாம் உன்னை நல்ல ஒரு போலீஸ் ஆபீசர் ஆக்கிறதுக்காக விதி விளையாடின விளையாட்டா நினைச்சா போதும். அது மட்டும் இல்ல, நீ செஞ்ச தப்புக்கு ஒரு பரிகாரம் செய்யற வாய்ப்பா இத நீ நினைக்கலாம். போலீஸ் எப்பவுமே மக்களோட காவல்காரன் தான். ஆனா இப்ப இருக்கிற காவல்காரங்களை நிறைய பேர் தூங்குறவங்களும் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் தான். நீ சாதாரண போலீஸ்காரனா இல்லாம முடிச்சுட்டு இருக்கிற காவல்காரனா மாறணும். கேப்ல இருக்கிற முத்திரை கேரியர்ல சக்சஸ் முத்திரையா மாத்தணும். ஊர்ல இருக்கிற சாதாரண மக்களுக்கும் நிம்மதியை எதிர்பார்க்கிற மக்களுக்கும் எதிர்பார்ப்பு தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். நீ நினைச்சு ஒரு நாட்டையே திருத்த முடியலனாலும் ஒரு ஸ்டேஷனையாச்சும் உன்னால நல்லபடியா வச்சுக்க முடியும்ல. நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி மறந்துடு. மறக்கிறேன் சார், பழசை எல்லாம் மறந்துட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது ஒரு வேளை விதியா இருக்கலாம். அதனாலதானே தத்தனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த எவிடென்ஸ் எல்லாம் என்னால எடுக்க முடிஞ்சது. எவிடென்ஸா? என்ன எவிடென்ஸ் சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி நான் அதையெல்லாம் டீடைலா செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். Thank you, sir. சக்சஸ்ஃபுல்லா ட்ரைனிங் முடிச்ச உடனே அப்பவே வந்தாச்சு போஸ்டிங் ஆர்டர். நீ கொடுத்து வச்சவன் தான். எந்த ஸ்டேஷன் தெரியுமா? இல்ல சார். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்கிறதுக்கும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் இதை விட நல்ல ஒரு ஸ்டேஷன் இந்த ஸ்டேட்லயே கிடையாது. எங்க சார்? தாம்பரம். எங்க? தாம்பரம். சார் அது சரி, அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு கடைசியில போலீஸ் மேலே கை வைக்கிறியா? நீ திருடுறதுல கிடைக்கிற ஷேர் எல்லாம் ஓகேதா? அதுக்கான உன் நன்றி எப்பவுமே எங்கிட்ட இருக்கும். ஆனா பாரு, காக்கி போட்டு திருத்தனா இங்க தேவையில்லை. அதுக்கு நாங்க இங்க இருக்கோம். நிறுத்துங்க. என்னடா அது? படிச்சு பாருயா.
புரிஞ்சுதா நான் யாருன்னு? ஜெய் சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சல்யூட். எஸ் சார். அண்ட் ஃபாலோ மீ. என் வேலைக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். என்னோடதோ சார், எல்லாம் ஓகே தானே சார்? ஓகே. மக்களுக்கு இப்பெல்லாம் போலீஸ் மேல பயத்தால இருக்கிற மரியாதை தான். அது மாறணும். மரியாதையால வர்ற பயமா தான் இருக்கணும். அவரோட குரல்ல மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். ஆனா கண்ணு மூக்கு காதுல அப்படியே தான். ஒருவேளை எல்லாம் அவங்க நினைப்பாரு. என்னது? அதாவது நான் சொல்றேன், நான் குழந்தையா இருக்கும் போது என்ன மாதிரி ஒரு பையனை பார்த்தா எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒருத்தர் மாதிரி ஒன்பது பேர் என்னையா சொல்லுவாங்க. இல்ல, இந்த ஒன்பது என்ன ஒன்பது இல்ல, உங்களை மாதிரியே ஒரு திருட ஒருத்தன் இங்க இருந்தான். அவனோட போட்டோ கூட அங்க. எங்க அந்த போட்டோ எடுத்து நீ என்ன தின்னுட்டியா? இல்ல, இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா இதுக்கு அப்புறம் நிஜமாவே இது ஒரு ஐடியல் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். ஓகே ஓகே. ஹலோ, சப் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் ஸ்பீக்கிங். சி சாஜன் ஜோசப் ஸ்பீக்கிங். என்ன சார்? என்ன என்ன என்னங்க? இல்ல சார், இங்க பேசிட்டு இருக்கோம். புதிய எஸ்ஐ சார்ஜ் எடுக்கும்போது சிஐ முன்னாடி ரிப்போர்ட் பண்ணனும்னு தெரியாதா சார்? இல்ல, அந்த ஆள் சைபர் செல்ல இருந்தவன் தானே? டிராபிக்லயும் இருந்தவன் தானே? பொறுமையா போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? இல்ல சார், சைபர் செல்ல நான் ஒரு சிங்கம். புலியும் ஐயோ சார், நான் சார்ஜ் எடுக்கிறதுக்காக அங்க வரலாம்னு இருந்தேன் சார். ஆனா அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஈஸ்ட் சர்க்கிளே கிளியர் ஆனதாவும் அக்யூஸ்ட் எல்லாம் உங்களை பார்த்தா பயந்து நடுங்கிறதாவும் இவங்க சொல்றாங்க சார். அப்ப பரவாயில்ல, மொத்தத்தை கேட்டு வந்தா போதும். வேண்டாம் சார், இதோ நான் வந்துட்டே இருக்கேன் சார். சிஐயோட ரூம் அதே போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரைட் சைடு. ஓஹோ. இருந்தாலும் அந்த போட்டோ எங்க போச்சு? அந்த போட்டோவை நீ தின்னுட்டியா? இல்ல சார். அடல் நாயே, என் முன்னாடி வந்தான்னு வைய, அவன் மிச்சம் மீதியா இருக்க மாட்டான்னு சொல்லி வை. முருகா, ஒரே பேட்சுங்கிறது சரிதான். இனி டிராபிக் கூப்பிட்டே சொல்ல மாட்டேன். காலையில தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டிராபிக்லயும் சைபர் சொல்லியும் இருந்தா நான் என்ன தீவிரவாதியா? ஒரு ஊர்வலம் இல்ல மீட்டிங் வரட்டும், அப்ப தெரியும் டிராபிக்கோட மதிப்பு என்னன்னு. நீ யாரு? சப் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் சார். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணீங்க, நான் தான் சார். உட்காரு சார். ஒரு நிமிஷம். என்ன சார்? நீ எதுக்கு குனிஞ்சுகிட்டே இருக்க? ரெஸ்பெக்ட் தான் சார். இந்த பக்கம் திரும்பு சார். இந்த பக்கம் என்ன சார்? இதுக்கு முன்னாடி நம்ம ஜுவல்லரி சந்திச்சிருக்கோமா? எந்த ஜுவல்லரி? எங்க இருந்து ஜுவல்லரி? இந்த வெட்டிங் ஆனிவர்சரி சம்பந்தமா. நீ அந்த கேப் கொஞ்சம் எடு சார். அந்த தொப்பி எடுன்னு சொன்ன முடியாது சார். அது ஏன்? நான் டெட் பாடி முன்னாடி தான் கேப்பை கழட்டுவேன் சார். நீங்க வற்புறுத்தினா வேண்டாம் சார். உன்ன மாதிரியே ஒருத்தனை இல்ல, ரெண்டு பேரை பாத்துருக்கேன். உலகத்துல ஒருத்தர் மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க சார். அப்ப இன்னும் அஞ்சு பேர் இங்க வரணும். இல்ல சார். டிக்டோ அப்படியே இருக்கிற, இருந்தாலும் இப்படி ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் சார். சிமிலாரிட்டி இருக்கும். நீங்க அந்த எரும காக்கா எல்லாம் பாத்திருக்கீங்களா? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்டம் காக்கா வேற மாதிரி இருக்கும். ஆமா, ஃபுல் பிளாக் தான். டேய் டேய் டேய், லாஜிக் சொல்லி என்ன கன்ஃபியூஷன் பண்றீங்க? இல்ல சார். நீ என்ன சின்ன குழந்தையா? இல்ல சார். காக்கா அப்படினா சார், நான் இந்த ஸ்டேஷன்ல தெரியும் சார். இந்த ஸ்டேஷனை நான் கொஞ்சம் சுத்தப்படுத்த போறேன். காலையில ஒரு அம்மா வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க. அந்த சுத்தப்படுத்துறத பத்தி சொல்லல சார். இந்த ஈஸ்ட் சர்க்கிள்ல நிறைய கிரிமினல்ஸ் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் சார். அமைதியும் சமாதானமும் இருக்கிற இடத்த தானே மக்கள் எப்பவுமே விரும்புவாங்க. அங்கதான் சார் போலீஸ் இம்பார்ட்டன்ட். அதனால நான் கிளீன் பண்றத முடிவே பண்ணிட்டேன் சார். உங்க பர்மிஷனோட. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வித் யுவர் பர்மிஷன் நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? பிளீஸ். நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த கண்ணை ஏன் சார் இப்படி கருகி இருக்கு? போடா. ஒரே மாதிரி அந்த ஆளு திருடனாவோ போலீஸாவோ ஆகட்டும், நீங்க வந்து சாப்பிடுங்க. ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒருவளுக்கு சாப்பாடு இறங்காது. ரெட்ட பிறவிங்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இது என்ன அப்படியா? ஒரு மாதிரி டபுள் ரோல் மாதிரி இருக்கு. அது தண்ணி அடிச்சா அப்படிலாம் தோணும். ஒழுங்கா அந்த குடிச்சா தானே தூங்கு. அண்ணா, அந்த எஸ்ஐ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெரிஃபை பண்ணிட்டீங்களா?
எல்லா ரெக்கார்ட்ஸையும் வெரிஃபை பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே தான், கரெக்டான போஸ்டிங்கும். அப்ப நீங்க நினைக்கிறது தான் தப்பு. இங்க பாருங்க அண்ணி, நான் தான் சொன்னல அண்ணன் சின்ன வயசுல இப்படிதான், கொஞ்சம் அவசரம், தேவையில்லாத சந்தேகம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் முட்டாள்தனம். முட்டாள யாரு? முட்டாள அதுக்கு எதுக்கு நீங்க கோச்சுக்கிறீங்க? ஆனா நான் அவனை தூக்குவேன். அதுக்கு ஜேசிவி தான் கொண்டு வரணும். இவன் நம்ம பையன் தானே. எதுக்கும் நான் இந்த எஸ்ஐ ஒரு வாட்டி பாக்குறேன், அப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணி பாரு. ஆனா நான் நினைச்சேன், அவன் தூங்குறதுக்கு அப்புறம் பேசுங்க. அப்ப அதுதான் தப்புச்சோம். சார், நான் இங்க டிவி சீரியல் பார்க்கலான்னு உள்ள வந்தேன் சார். மச்சானா,
நல்லா இருக்கு.
என்னைய அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். தெரியும் கொடுத்துறேன்டா உனக்கு, அவனை தூக்கிட்டு போங்க. மாநகரத்தில் போதைப் பொருள் வேட்டை. கண்டனிற்குள்ள மறைச்சு கடத்தின பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கண்டெய்னர்ல போதைப் பொருள் கடத்துறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே சிஐ சார்ஜன் சாரோட ஐடியா தான். இந்த ஆபரேஷனோட ஃபுல் கிரெடிட்டும் சாருக்கு தான். சார் சொன்னதான் நான் செஞ்சேன், அவ்வளவுதான். போய் கேளுங்க கேளுங்க. சார் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், திடீர்னு நடந்த இந்த போதைப் பொருள் வேட்டை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? அது தைரியமா ஏதாவது சொல்லுங்க சார். இல்ல அதாவது சொல்றதுதான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். தத்தன் சார் சொன்னதுனாலதான் அதெல்லாம். யாரு தத்தன் சார்? அதாவது தத்தன் எம்எல்ஏ. ஆமா, அவரோட பினாமி கண்டெய்னர் தான் இது. அதாவது ஒரு எம்எல்ஏ கண்ட எனக்கு பயம் கிடையாதுங்கறதான் சிஐ சார் உங்களுக்கு இப்ப சொல்ல வர்றது. அப்படியா சார்? ஆமால சார், ஆமா. பல கோடி மதிப்புள்ள போதை மருந்து கடத்தலில் பல அரசியல் புள்ளிகள் மறைந்துள்ளனர். கூடிய சீக்கிரம் அவர்கள் வெளி உலகத்துக்கு தெரிவார்கள். கொஞ்சம் கஷ்டம். சார் நீங்க எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சார், இவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு, இனிமே தெரிஞ்சுப்பாரு. அதனால சார் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு இஷ்யூ உருவாக்க வேணாம் சார், பிளீஸ். வா சார். இது யாரோடதுன்னு தெரியாம நீ பண்ணியிருந்தா அந்த டிரைவர் மேல போட்ட சார்ஜ் ஷீட்டை கிழிச்சு போட்டு மரியாதையா மன்னிப்புக்கள். இல்ல பெரிய இவ மாதிரி இதை நீ வேணும்னே பண்ணியிருந்தா அது நெருப்பாட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்க. நீங்க இப்ப சொன்ன நெருப்பாட்டம் இருக்குல்ல, அதை நான் விளையாடி பார்க்க போறேன். நீ என்ன எதிர்பார்க்கற? போலீஸ் எதிர்பார்க்கறது என்ன சார்? திருடனை பிடிக்கிறது. உன்னோட ஸ்டைல் ஆக்ஷன் எல்லாம் பார்த்தா உனக்கு மேல ஏதோ கோபம் இருக்குன்னு தோணுது. உங்க மேல எதுக்கு கோபம் சார்? ட்ரெய்னிங் கேம்ப்ல இருக்கும்போது என்னோட இன்ஸ்ட்ரக்டர் வேணும்னா குருநாதர்னு சொல்லலாம், ஒரு முறை என்கிட்ட சொன்னாரு, இந்த மக்களோட எதிரின்னு சொல்றவங்க போலீஸுக்கும் எதிரிதான். தலையில தொப்பிய சில பேர் அலங்காரமா வைக்கும் போது வேற சிலர் அதை திமுறா வைக்கிறாங்க. இந்த ரெண்டும் கிடையாது, அதை பெருமையா தான் நம்ம பார்க்கணும். குருவோட வார்த்தையை அப்படியே நம்ம செய்யறதானே சார், குருக்கு மரியாதை. ஓஹோ, அப்படி எதுக்கும் தயாரா தான் வந்திருக்க. பொதுவா டிஜிபியை ஏறதுக்கு வர சொல்லி தான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பேன். ஓ, இப்போ உன்னை தேடி வந்தது ஒரு எச்சரிக்கை பண்ணத்தான். அப்புறம் பத்திரிகையும் சேனலும் கூட இருக்குன்னு இன்னொரு அடி எடுத்து வச்ச உன் கதையை முடிச்சிடுவேன். இருந்த இடம் தெரியாம ஞாபகம். நீங்க நினைச்சா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என்ன உங்களால அழிக்க முடியும். ஆனா உங்களை பத்தின ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்களோட காட்ஃபாதர் நினைச்சா கூட முடியாது. அதெல்லாம் பாதுகாப்பான இடத்துல பத்திரமா இருக்கு. வரட்டா வண்டி அடியா. விட்டுடுங்க சார், எல்லாம் உங்க சந்தேகம் தான். இது போலீஸ்காரங்களோட ஒரு சைக்காலஜி தான். சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள இருக்கிற விஐபிங்களுக்கு வேலை கொடுத்து ஆரம்பிக்கிறது. அப்ப எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆதாரம் எல்லாம் பத்திரமா இருக்குன்னு சொல்றதுல ஏதோ ஒரு உள்ளார்த்தம் இருக்கு. எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி ஒரி பண்றதுனாலதான். உங்க முன்னாடி பயந்துகிட்டு அவன் ஏதோ டயலாக் பேசிட்டான், நீங்க அதை திருட்டு போன டாக்குமெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி பயப்படுறீங்க. அதான் உண்மை. நான் தான் சொன்னல அந்த திருட சேதுவோட கேங்ல இவன மாதிரி ஒருத்தன் இருந்தான்.
போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பிரச்சனை பெருசாயிடும். எம்எல்ஏ வயலண்டா இருக்காரு அண்ணா. ஸ்மக்லிங்கோ ரவுடிசமோ பண்றது எம்எல்ஏ இல்ல, ஒரு கிரிமினலா. ஆஃப்டர் ஆல் கிரிமினல பார்த்து போலீஸ் ஆபீசர் பயப்படுறாரு, வெக்கமா இல்ல? பாரு, நீ விஷயம் தெரியாம பேசக்கூடாது. அந்த கண்டெய்னரோட ஓனர்ஷிப்பும் இம்போர்ட் லைசென்ஸும் எம்எல்ஏ பேர்ல இல்ல, ஆனா சேனல்ல எம்எல்ஏ பேர் தானே வருது. ஓஹோ, வினா மீடியால பத்தி ஒரு போலீஸ் ஆபீசருக்கு நான் சொல்லி தரணுமா? நியூஸ் பிரேக் பண்ணி ஆரம்பிச்சதுமே சேனலுக்கு கால் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எல்லா மீடியாவும் விலைக்கு வாங்க முடியாதுன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க பாருங்க, அந்த ஆளு பத்தின ஸ்டோரிஸ் நாளைக்கு வர ஆரம்பிக்கும். அந்த இயற்கைவாதியோட மர்ம சாவியும் சேர்த்து, அதாவது நான் மறுபடி டிராபிக் போறேன்றது உறுதி ஆயிடுச்சு. எல்லாம் அவனோட அந்த ஜெய்சங்கரோட பிளானிங் தான். ஓ, எப்படியோ எம்எல்ஏக்கு நான் தப்பு பண்ணலன்னு புரிஞ்சிருச்சு. நீ இன்னைக்கு பார்த்தல கம்பியை திருப்பி போட்டு திறக்கிறான். ஒரு பக்க திருடனாலதான் அப்படி செய்ய முடியும். அதான் அப்பவே சொன்னேன், இது அவன் தானு. இருக்கட்டும், எப்படியோ அந்த ஆள் மூலமா ஒரு கிரெடிட் கிடைச்சதுல. நேத்து வரைக்கும் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்த நீங்க ஒரே நாள்ல ஸ்டார் ஆயிட்டீங்கல்ல. இந்த தோல்ல இருக்க ஸ்டாருக்கு மதிப்பு வந்துச்சுல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளுதான். அந்த ஆளோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், அப்பா கூப்பிட்டு இருந்தாரு பாராட்டுறதுக்கு. பையன் தூங்கிட்டானா? இல்ல. ஏன் இல்ல? கமெண்ட் ஒன்னு கேக்கல. இல்ல, உங்க மேல இப்ப அவ்வளவு மதிப்பு. அப்படியா? டீ வேண்டாம், ஒரு பெக் அடிக்க போறேன். என்னோட செல்வாக்கால பயந்து போன எதிர்கட்சி போலீஸ் அதிகாரிங்க சில பேரை கைக்குள்ள போட்டு எனக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டெய்னர் டிரைவர் அடிச்சு வேணும்னு என் பேரை சொல்ல வச்சிருக்காங்க. அதனாலே என்னோட இமேஜ கெடுத்துடலாம்னு யாரும் கனவெல்லாம் கூட காண வேண்டாம். ஒரு அஞ்சாறு பேர் வந்திருக்காங்க. கடவுளே, பிளேடு விஸ்வோ, கருங்கல்ல தரக, ஜட்டி ஜோனி, ஹோண்டா ஷெரிஃப். ஐயோ, யார் சார்? நீ இங்கேயே நில்லு, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓ, ஹலோ ஹலோ பெரியண்ணா, நான் தான் ஜெயன். நீயா? டேய், நீ எங்கடா போய் தொலைஞ்ச? கூப்பிடும் போதெல்லாம் அங்க இங்கன்னு சொல்லிட்டு இருக்க. டேய், நிஜமாவே இங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நான் அங்க வர வழியில காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் ஜங்ஷன்ல வச்சு பிளேடு விசுவும் கூட்டாளிங்களும் என்ன அடிக்க வராங்கன்னா நம்ம கேங்கையே இல்லாம பண்ண போறாங்க. பெரியண்ணா, நீங்க சீக்கிரமா பசங்களை கூட்டிட்டு வந்து என்ன காப்பாத்தணும். காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டா? நீ பயப்பட வேண்டாம், நம்ம பசங்க இப்பவே அங்க வருவாங்க. ஓகே, சா ஓடிச்சே. என்ன டேய், அதெல்லாம் வேணாண்டா, உள்ள போய் பாரு. அடிச்சு நொறுக்குங்கடா அவனுங்க. எனக்கு வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டும் பச்சை குழந்தைங்க, அவங்களுக்காக தான். ஏ பாத்ரா, சபா, சூப்பர். ஐயோ, அவனுங்களை வெளுத்த வாங்கினியா? அவங்களுக்கு நாமளும் கொடுத்துட்டோம், அதை விட அதிகமா நமக்கும் கிடைச்சிருச்சு. எந்த உதவியும் வேஸ்ட் பண்ண கூடாது. அடிச்சா திருப்பி அடிக்கிறானுங்க. சரியான பரதே சமாசம். ஏன் பெரியண்ணா? ஏண்டா, நான் எதுக்கு ஒண்ணு அடிச்சேன் தெரியுமா? இவ்வளவு நாள் நீ எங்கடா இருந்த? உன்னை கூப்பிடும் போதெல்லாம் அங்க இருக்க இங்க இருக்கன்னு டபாய்ச்சுக்கிட்டே இருக்க. இங்க வா, நான் இன்னைக்கு போன் பண்ணி சொன்னல, உன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கானே. ஒரு எஸ்ஐ. நீங்க நினைச்சு இவர் போய் மோதினாரு, கிடைச்சாச்சு.
தேவையான அளவு கிடைச்சாச்சு. டேய் நீ பாட்றா, நான் உனக்கு திருப்பி கொடுத்தேன், அதெல்லாம் நீ பார்க்கல. ஓ தலைவலிக்குது, அதெல்லாம் போட்டோம். திருக்கர ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸ்காரனும் சுத்த பரதேசி ஆயிட்டானுங்கடா. ஒருத்த கூட லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்ல, தத்தன் சாருக்கே ஆப்பு வச்சுட்டாங்க. அந்த சாரோட கண்டெய்னர் புடிச்சாச்சு. ஐயோ, தத்தன் சார் கிட்ட மோத போனா இல்லாம அந்த திருட்டு ராஸ்கலேசி அப்படி பண்ணலாமா? செய்ய கூடாது. அதேதான், கிடையாது. ஏன் நெஞ்சு மேல ஏறி என்ன மாங்கு மாங்குன்னு மிதிச்சு செருப்ப சாணியால முக்கிய அடிச்சா கூட அந்த எஸ்ஐயால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பாரு, அடுத்த புதன்கிழமை ராத்திரி சிட்டில இருக்க 12 வீட்ல மின்னல் வேக திருட்டு நடத்தணும். That is in the சேதுராமனோட பிளான். சிட்டில 12 வீடு, இது நல்லா இருக்கு. எந்தெந்த வீடு பெரியனா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஏதி எப்படியோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த எஸ்ஐ நடுங்குவாங்க. Yes, come on boys, come on. சரிங்க, பாருங்க சார், நான் இந்த வேலையை விட்டு விலகிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். காக்கி சட்டைக்கு பயந்து இந்த வேலையை செய்யறதை விட காவி வேட்டி கட்டிட்டு காசிக்கு போலாம். நேத்து என்னோட இல்ல நம்ம கேங்ல இருக்க 22 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லீடருங்கிறனால நான் வீட்டுல இருந்தேன், இல்லனா என்னையும் தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. வந்துட்டாரு. வாங்க வாங்க சிஐ சார். எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? அந்த எஸ்ஐ என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏன் ஆளுங்களை நேத்து அந்த ஆளு? ஆனா அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாம் நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ் தான் சார். திருடனோட கேட்டகரி எல்லாம் பார்க்க வேண்டாம், அந்த ஏழவெல்லாம் பக்கத்தான் நான் இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சார் சொன்னதை கேட்டா மட்டும் போதும், அதுக்கு தான் இவர் யூனிஃபார்ம் போட்டு உங்களை இங்க உட்கார வச்சிருக்கிறது. இல்லன்னு வைங்க, இங்க பாருங்க, டிராபிக்கே திரும்பவும் போக வேண்டியதா இருக்கும். என்னது இது, திருடனை போலீஸ் பிடிக்கிறதா? சார், 24 மணி நேரத்துல அவனை ஏதாவது ஒரு விஷயத்துல சஸ்பெண்ட் பண்ணும், அதுக்கு நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணு, புரிஞ்சுக்கோங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு நல்ல ஹோல்ட் இருக்கு. ஆமா, இந்த ட்ரைனிங் ஐஜி ஹமீதுக்கு இந்த அளவுக்கு என்ன சம்பந்தம்? தெரியாது சார், இந்த ஹமீத் சார் யார்கிட்டயும் அவ்வளவு நெருங்கி பழக மாட்டார். இங்க பாருங்க சார், எதா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் பண்ணணும். அவனோட அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி இருக்கு சார், என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. இப்ப கூட வாங்கிட்டு தான் வரேன் சார். அவனை பாத்தீங்கன்னு வைங்க, ஏன் சித்தி பையன் மாதிரியே இருக்கான் சார். சார், எனக்கும் அந்த ஆள் மேல சந்தேகம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சந்தேகம் சந்தேகம் சொல்லிட்டு இருக்க. இந்த பாரு, இனி நீ ஒன்னும் பிளான் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அவ மூமெண்ட எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் வருது சார், நான் அப்போ. ஹலோ, எல்லாம் சரி பண்ணிடலாம். ஓ, மன்னிப்பு கேட்கறதுக்காக இருக்கும். என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் காசுக்கு நான் புள்ளியோட குறைச்சல பண்ணி. தாம்பரம் ஸ்டேஷன். தெரியும் தெரியும், உன்னை பத்தி அப்பப்ப கேள்விப்பட்டுகிட்டு தான் இருக்கேன். நீ வந்த விஷயத்த சொல்லு. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணது. ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்றதுக்கான கரெக்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார், ஆனா அதுக்கான சட்ட நடவடிக்கையை பத்தின உங்களோட அட்வைஸ் வேணும். எந்த எம்எல்ஏவை பத்தி நீ பேசிட்டு இருக்க? எம்எல்ஏ தத்தனை பத்தி தான் சார். தத்தனா? டீடைலா சொல்லு சார். ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ல எனக்கு கிடைச்ச ஒரு சிடியும் பென்ட்ரைவையும் நான் சோதனை பண்ணும்போது எம்எல்ஏ தத்தன் சம்பந்தப்பட்ட நிறைய அதிர்ச்சியான தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு சார். நான் அதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா ஸ்டடி பண்ணிட்டேன். ஃபேக்கானு தெரிஞ்சுக்கணும்ல, ஆனா இப்ப எனக்கு சரியான ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு. தத்தனோட தப்பான கனெக்ஷன்ஸ், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய அதிகாரிகள் உட்பட நிறைய ஆபீசர்ஸ் ஒவ்வொரு விஷயத்த செய்யறதுக்கு பிளாக்மெயில் பண்றது, இது எல்லாத்துக்கும் சாலிட் ப்ரூஃப் கிடைச்சிருக்கு சார். நீ அந்த எவிடன்ஸ் அத்தனையும் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு சார். நாம இத ஹோம் செக்ரட்டரிக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடலாம், அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். உன்னோட திறமையை நான் அப்ரிசியேட் பண்றேன். உன்ன மாதிரி அதிகாரிங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. இப்போதைக்கு இந்த டிஸ்கஷன் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், லீக் ஆனா பிரச்சனை ஆயிடும். எப்போ எப்படி மூவ் பண்ணனும் நான் சொல்றேன் சார். அப்புறம்
என்னோட சுப்பீரியர் ஆபீசர் சிஐ சார்ஜன் சார் இந்த தத்தனுக்கு ரொம்ப நெருக்கப்பட்ட ஆளு, அதனால தான் நான் உங்ககிட்ட இத. ஓகே, நான் தேவையானதை செய்யறேன். ஓகே சார். ஐயோ, நீ இப்படி கப்பு கப்புன்னு குடிச்சுக்கிட்டே இரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவன் ஏதோ பிளான் பண்ணி விளையாடிட்டு இருக்கான்னு. அப்ப நீ என்ன சொன்ன? யூனிஃபார்ம் போட்ட உற்சாகம்னு சொன்னேன். இதுக்கு மேல அவனோட திருடம் போலீஸ் விளையாட்டா நான் நிப்பாட்ட போறேன். இந்த பாரு, என் லைஃபும் உன் லைஃப் மட்டும் இல்ல, பல பேரோட லைஃப் அவன் கையில இருக்கு. இனி என்ன பண்ணணும்னு நான் பிளான் பண்ணி ஆபரேட் பண்றேன். சார், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல் சப்போர்ட் நான் தரேன். அந்த முட்டல் சிஐ கிட்ட கொஞ்சம் சொல்லு, தேவையில்லாத விஷயத்துல அந்த ஆளுகிட்ட தலை கொடுக்காதன்னு. சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட் சார். யோ, இங்க வா. சொல்லுங்கண்ணா. அவ வீடுங்கன்னு சொன்ன? கிருஷ்ணபுரம். அவ வீட்டுல அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான், அப்படிதானே? தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நேர்மையா இருக்கிறவங்க உருட்டல் மிரட்டலுக்கு பணத்துக்கு பொண்ணுக்கெல்லாம் அடிபணிய மாட்டாங்க. அதுவே தன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா எதுவா இருந்தாலும் விட்டு கொடுப்பானுங்க. நாளைக்கு அவ அம்மாவும் தங்கச்சியும் இங்க இருக்கணும். சரிண்ணா. இந்த வீடு நினைக்கிறேன். நீங்க இங்கே இருங்க, சிக்னல் திரும்பது வந்தா போதும். வீடு லாக் பண்ணிருக்காங்க. வா. இவங்க எங்க போயிருப்பாங்க விசாரிப்போம். ஆமா, சென்ட்டுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்க போறீங்க? வீடும் நிலவும் வாங்கலாம்னு யாரும் கனவு காண வேண்டாம். ஆமா, நீங்க என்னதான் சொல்றீங்க? ஓ, அப்ப வீடும் நிலம் வாங்க வந்தவங்க இல்லையா நீங்க? நான் தப்பா புரிஞ்சிட்டேன் போல. கல்யாணிய கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ள வீட்டுக்காரா நீங்க? நான் இங்க வேற விஷயத்துக்காக வந்தேன். இங்க வேற யாரும் இல்லையா? மாதவியும் கல்யாணியும் கூப்பிட்டு ஜெய்சங்கர் போயிட்டானே. போயிட்டானா? எங்க? அது தெரியாது. காலையில ரேட் அதிகமா கூட்டி சொல்லான்னு வரும்போது வீடு பூட்டி இருந்தது. விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது அவன் அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டானே. அவன் கடத்திருப்பான். வா. பாருங்க பாருங்க, நான் ஒன்னு கேக்கட்டா? நீங்க ரியல் எஸ்டேட் காரங்களா இல்லையா? டேய், என்னவாடா தள்ளுற? டேய், அடிச்சா. டேய், இதுக்குடா என்ன அடிக்கிறீங்க? டேய், போய் அவளுக்குடா. நீங்க அந்த வீட்ல இருக்கும்போது எங்களை எதுக்கு இங்க கூட்டி வந்தீங்க? அது அது அங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நீங்க வாங்க. வெளியே எங்கேயும் போக வேண்டாம். என்ன தேவையா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. கடவுளே, நீ சொல்றது கேட்கும் போது எனக்கு பயமா இருக்கு. அப்படி என்னன்னா பிரச்சனை? எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், இப்போதைக்கு நான் சொல்றது மட்டும் கேளு. பிரசிடென்ட்னு பார்க்க மாட்டான், அப்படியே அறுத்துடுவேன் சார். சல்யூட்ல காட்டுற உன்னோட இந்த எனர்ஜியை வேலையில காட்டு சார். நீங்க போங்க. வாயா. நீ வா. நீ இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி டிராபிக் சைபர்ல இருந்த? இல்ல இல்ல சார். அதாவது சொல்றத கேளியா. சைபருக்கு போன் பண்ணி எஸ்ஐ ஜெய்சங்கரோட போன்ல இருந்து போற கால் டீடைல்ஸ் எடுக்கணும். எல்லா கால்ஸையும் ட்ராப் பண்ணணும். எதுக்கு சார்? அவனோட அம்மாவும் தங்கச்சி எல்லாம் மிஸ்ஸிங். அவங்கள எம் முன்னாடி கொண்டு வரணும். அப்படி எதுக்காக சார் செய்யணும்? ஐயோ, இப்படி ஒரு முட்டாளிய புடிச்சனா சிஐ ஆக்கன? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆன? உண்மையை சொன்னா காப்பீட்டு தான் சார். ஐயோ, இந்த பாரு, நான் தேடிட்டு இருக்க பென் டிரைவ் லேப்டாப் எல்லாம் அவங்கிட்ட இருக்கு. அது கிடைக்கணும்னா எனக்கு அவங்க வேணும். இந்த சிட்டில எங்க இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிக்க வைக்கிறேன். சார், ஏன் இப்படி பயமுறுத்துறா? சாரி சார். எவ்வளோ நீ சாப்பிட எல்லாம் எடுத்து வை, நான் அவங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார். அம்மா, கல்யாணி. இவங்க எங்க போயிருக்காங்க? என்ன சார்? அவங்கள இங்க எங்கேயும் காணுமே. ஒருவேளை அவங்க சுத்தி பார்க்க போயிருப்பாங்களோ. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. நீங்கள் அழைக்கும் என் தற்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. கல்யாணியோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சார், நேத்து ஜெய்சங்கர் இந்த நம்பருக்கு தான் அதிகமா கால் பண்ணிருக்கான். தத்தன் ஸ்பீக்கிங். நான் எஸ்ஐ ஜெய்சங்கர். இங்க பாரு, என் அம்மாவையும் தங்கச்சியும் எங்க கூட்டிட்டு போன? இந்த பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சு கடத்திட்டு போன அவங்களோட திறமையை ரொம்ப பாராட்டுறேன். ஆனா ஓவர் ஸ்மார்ட்டுக்கு ஆயுசு கொஞ்சம் தான் தத்தா. யாரு சார்? அவன் தான் ஜெய்சங்கர்.
சொல்லு, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு. அது வந்து சார், நான் இங்க இருக்க விஷயத்த சொல்ல. அவங்கெல்லாம் சேஃபா தான் இருக்காங்க. நீ செஞ்சதுக்கு பழிக்கு பழி வாங்குற. என் லேப்டாப் பென்ட்ரைவ் எல்லாம் திரும்ப தந்துரு. அப்போ ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம அவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன சார் பிரச்சனை? அவன் ஒரு புத்திசாலி, அவன் எதை செய்ய தயங்க மாட்டான். ஹலோ ஹலோ சார், நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சிஐ சார்ஜன் சாரோட வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் சார். எப்படியாவது எனக்கு அம்மாவையும் தங்கச்சியும். நினைச்சேன் அது வர்ஷா பேர்ல தான் அனுப்பிச்சேன் சார். ஆமா சார், சிஐ சாரோட சிஸ்டர் வர்ஷா பேருக்கு தான் அனுப்பினேன் சார். அந்த பொண்ணு ஒரு ஜர்னல் ரிப்போர்ட்டர் தானே, ஒரு ஜர்னலிஸ்டுக்கு அதோட இம்பார்ட்டன்ட் தெரியும். கொஞ்சம் அவசரப்பட்டு நான் அப்படி செஞ்சுட்டேன் சார். சிஐ வீட்டுல இருக்கிறத நீங்க கலெக்ட் பண்றதுக்குள்ள என்கிட்ட இருக்கிறத நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். சார் சரி சார், அந்த ஒரு கேரண்டி போதும் சார். சார் உங்களுக்கு என்னாச்சு சார்? நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னானே. வேண்டாம், இது ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்க வேண்டிய கேஸ். எல்லாம் அவனுடைய டிராமா சார். நமக்குள்ள கோழி முட்டி விட. நான் இப்பவே வர்ஷாவை கூப்பிடுறேன், ஸ்பீக்கர்ல போடுறேன், நீங்களே கேளுங்க. எம்டிக்கு நல்ல மதிப்பு தான். ஹலோ அண்ணா, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். என்னண்ணா? நேத்து உனக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா? ஆமா வந்துருந்துச்சு. ரெண்டு மூணு நாள் முன்னாடி அது கையெழுத்து போட்டு வாங்கி ஷெல்ஃபி வச்சிருக்கேன். என்னாச்சுண்ணா? ஒண்ணும் இல்ல சார். அது நீ என்னயா டிராபிக்ல நிக்கிற போலீஸ் மாதிரி ஏன் முன்னாடி நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? வா, வீட்ல ஒரு விஷயம் நடந்து அது உனக்கு தெரியாதா? யாரும் சொல்றது இல்ல சார். இத பாரு, உடனே போற. அதுக்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு வந்தாகணும். அப்புறம் அவங்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸோட அவனும் வருவான். இல்லன்னா நான் வர வைப்பேன். இல்ல, தனியா போக வேண்டாம். சரி, ஓகே சார். அப்பா அவன் அம்மாவின் தங்கச்சியும் கடத்தினது யாரா இருக்கும்? நீங்க தானே சொன்னீங்க அவங்க சேஃப். யோ, அது அவளை முட்டாளாக்குறதுக்காக சொன்னேன். முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கைக்கு வரட்டும், மத்தத அப்புறம் யோசிப்போம். என்னாச்சு? டென்ஷன் வேண்டாம், நீங்க சொன்ன மாதிரியே நான் அண்ணகிட்ட சொல்லிட்டேன். ஓகே, தேங்க் யூ. கொஞ்சம் சீக்கிரம் போயா. ரதன் சார் கால் பண்றாரு. எனக்காக தான் இருக்கும், கூட. ஹலோ, எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் கவனமா கேளு. அவன் தங்கச்சிக்கிட்டு தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னும் கிடைக்கலனா அவளையும் அவன் பொண்டாட்டியையும் அந்த பையனையும் இங்க அந்த சேனல்காரிய எனக்கு பார்க்கணும். என்ன சொன்னாரு? அது ஒண்ணும் இல்ல, பயணம் எல்லாம் எப்படி இருக்கும் கிட்ட. ஆனி, ஆனி, இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. என்னங்க வர்ஷா? அங்க அவ இன்னும் வரலையே. அவ இங்க வரட்டும், உனக்கு ஏதாவது அனுப்பிச்சிருக்கானா? என்னது? ஒண்ணு இல்ல, பார்சல் தான். நீங்க என்ன சொல்றீங்க? கிரீம் ஏதாவது தேடுவாருமா? டேய், குடிச்சா தான் ஏதாவது. நீ இன்னைக்கு பேசினவையே, அவ்வளவுதான். அவளே வந்துட்டா. அது எங்கடி வச்சிருக்க? எது எதா? உனக்கு கொரியர்ல வந்த சிடி பென்ட்ரைவ் அதான். கொரியர்ல வந்தது பென்ட்ரைவ் ஒண்ணும் இல்ல, தொலைஞ்சி போன டிகிரி சர்டிபிகேட்டோட டூப்ளிகேட். ஆமாண்ணா, யார் அவங்கெல்லாம்? எனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்றேன், நீங்க ரூம்குள்ள போங்க, வெளியில வர வேண்டாம். ஹலோ. ஹலோ இல்லடா கிலோ, நான் யாருன்னு நினைச்சிட நீ விளையாடுற? நீ என்ன ட்ராப்ல சிக்க வச்சிட்டல்ல, என் குடும்பத்தோட உயிரை வச்சு விளையாடணுமா? யார யாரு ட்ராப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன், அந்த தத்தன் வீட்டுக்கு. பாரு, உன் அம்மாக்காகவும் தங்கச்சிக்காகவும் நீ டீசல் வேஸ்ட் பண்ணி அங்கே போக வேண்டாம். நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. வாடா. எங்க டாக்குமெண்ட்ஸ்? எங்க என்ன?
போங்கடா, சீக்கிரம் வண்டியிடுறா. அப்பா சூப்பர், இப்பதான் நிஜமான போலீஸ் மாதிரியே இருக்கீங்க. போடா, நான் நீங்க உள்ள இருந்தா போதும், போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன், உள்ள போங்க. அவங்க எங்க? அவங்க சேஃபா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நீ எதுக்கு தத்தன் கிட்ட சிடியும் டாக்குமெண்ட்ஸ் என் கிட்ட இருக்குன்னு சொன்ன? அப்புறம் வருஷம் கிட்ட இருக்குன்னு சொன்ன? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் குடும்பத்தை மாட்டி விட்டுறதுக்கா? அப்போ குடும்பத்துக்கு ஏதாவது ஆனா வலிக்கும்ல? நான் அந்த ஆளாதான் சந்தேகப்பட்டேன். அப்போ உங்களோட பிரசன்ஸ் அங்க இருக்குன்னு தெரிஞ்சதும் அப்போ உங்க ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன். நீ என்னை தப்பா எடுத்துக்கிட்ட. அந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியனை பகச்சிக்க வேணும்னு கொஞ்சம் ஃபேவர் பண்ண உண்மைதான். ஆனா அதனால நம்ம ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும் நினைச்சே பாக்கல. என் அம்மாவும் தங்கச்சியும் எங்க சார்? அவளை நம்ம கீரிப்பில் சேர்த்துக்கிட்டு ஒப்படைச்சிருக்கேன். கீரிப்பில் சேர்த்துக்கிட்டியா? ஏன் சார் அவங்கிட்ட? இப்ப தத்தன் சந்தேகப்படாம இருக்கிற ஒரே இடம் அதான். அப்புறம் ஏன் நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? அதுக்கான சூழ்நிலை இப்ப இல்ல. அந்தால் போன் ட்ரேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் நான் உனக்கு கால் பண்ணல. எங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்? எல்லாமே ரொம்ப சேஃபா ட்ரைனிங் ஐஜி அமித் சார் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வர்ஷா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு நியூஸ்ல ஒரு ஹாட் நியூஸ் இருக்கும். எம்எல்ஏ தத்தனோட அத்தனை ஃப்ராடுத்தனமும் வெளியே வர ஒரு டாக்குமெண்ட்ஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சார்ஜன் ஜோசப் ஹோம் மினிஸ்டர் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதனால இருக்கு. சீக்கிரமா நம்ம அங்க போகணும் சார். சார் இங்க யாரையுமே காணமே. வா தேடுவோம். அவங்க எங்க சார்? சேது, வாங்க வாங்க. அதிவீர சூரர்களான புத்திசாலிகளான போலீஸ் நண்பர்களே, பெரிய எதிரிய மாட்டி விட சின்ன எதிரிங்க ஒன்னாயிட்டீங்க, அப்படித்தானே? அருமையான ட்விஸ்ட். எந்த விளையாட்டுல இறங்கினாலும் அந்த விளையாட்டுல ஜெயிச்சு டிராஃபியோட தான் தத்தம் போவோம். நீங்கெல்லாம் தலையில வச்சிருக்கிறது ஏழைகளோட தொப்பி தான். ஆனா நான் பாதுகாக்க வேண்டியது கிரீடத்தை, அதிகாரத்தோட கிரீடத்தை. சும்மா பயமுறுத்தாதயா. உன் தலையில வைக்க போற கிரீடம் எதுன்னு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். நான் இப்ப வந்தது உன்னை தேடி இல்ல. எங்கடா அவங்க? ரத்தன் சார் எங்களோட ஸ்பான்சர். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எங்களுக்கும் தான். இவனா விடுங்க, வேண்டாம். இப்பவே உன் கையில இருக்கிற பென் டிரைவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிட்ட கொடுத்துரு. இல்லனா நான் ஒரு சொடுக்கு போட்டா போதும், அவன் ட்ரிகர் அழுத்திடுவான். இது டிபார்ட்மெண்ட்ல நீங்க வச்சிருக்க துருப்பிடிச்ச துப்பாக்கி இல்ல, 10-15 பேரை கொண்டு போட்ட தத்தன் சாருடைய கொரியன் ரைஃபிள். வெடிக்க வச்சிட்டுமா சார்? தத்தன் நிறைய விளையாட்டு விளையாடி இருப்பான். எந்த ஒரு சாம்பியனுக்கும் கண்டிப்பா ஒரு தோல்வி இருக்கும். நீ செஞ்ச பாவத்தோட பலன் உன்னோட இந்த ட்ரெஸ்லயே இருக்கு. அத நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவேன். சட்டத்துக்கு முன்னாடி நீ சரணடையலனா சட்டம் உன்ன சரணடைய வைக்கும். அதுக்குன்னு சட்டம் இனி தனியா பொறந்தாதான்டா உண்டு. ஹலோ, என்ன எப்போ சேனல்ல ஃபிளாஷ் நியூஸ்? மொத்தமா கடுத்துட்டியாடா. இவ்வளவு வருஷமா நான் உருவாக்கின இமேஜ் அது ஒரே நொடியில நீ இல்லாம பண்ணிட்டல. இல்லடா, என் அரசியல் வாழ்க்கையை தொலைச்ச நீ உயிரோட இருக்கக்கூடாது. உன் கதையை இப்பவே முடிக்கிறான். சேதோ, சேதோ, அண்ணா வேண்டாம், அமைதியா இருங்க. ஒன்னை இவங்க முன்னாடி கொண்டு வந்து சேர்க்க நான் வேணும்னே விளையாடின விளையாட்டு தான் இது. சொந்தக்காரங்களுக்கு ஒரு பாட்டில் ரத்தம் கொடுக்காத உனக்கு ரத்த பந்தத்தோட மதிப்பு தெரியாது. அண்ணா வெடிச்சட்டுமா? வேண்டாம், சட்டத்து கையில் எடு.
சின்ன கொள்ள கூட்டத்தை கலைச்சு விட்டுறேன். இனி ஏதாவது ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா இருந்து தரம இருக்க பிள்ளைங்களுக்கு கை தட்டி வாழுவோம். அது நான் உடம்பு வலிக்காம காசு கிடைக்கும்ல சார். இவன மாதிரி ஒருத்தன் அரெஸ்ட் பண்ண ஒரு செகண்ட் யோசிக்க வேண்டாம். நீங்க உத்தரவிட்டீங்கன்னா அரெஸ்ட் சார். அப்புறம் சார் நீங்க சீக்கிரமா வந்துருங்க. கண்டிப்பா கல்யாண பொண்ணுக்கு பரிசோட ஒரு நாளுக்கு முன்னாடி நாங்க வந்துடுறோம். இல்ல அது முடியாது. உங்க குடும்பத்துல எல்லாரும் பயப்பட வேண்டாம். அவளும் வந்துடுவா. ஒரு நிமிஷம் சார். புரியல. இது யாரோட பர்சனாவது தெரியுதா?